ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். நிறைய பேருக்கு ரொம்பவே வினோதமான ஆச்சரியமான டேலண்ட்லாம் இருக்கும். அந்த வகையில் இந்த வீடியோவில் கூட அந்த மாதிரி வித்தியாசமான டேலண்ட் இருக்கிற மனுஷங்களை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எபாக்சி ஃப்ளோர். இந்த ஜென்ரேஷனில் வீடு கட்டுறவங்க அவங்களுடைய வீடு ரொம்பவே தனித்துவமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சூப்பரான பிரம்மாண்டமான இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த வகையில் இபாக்சி ஃப்ளோர் அப்படிங்கிறது இன்டீரியர் ஒர்க்குடைய ஒரு வகை தான். நார்மலாக செவுத்துலலாம் பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃப்ளோர்ஸ்லையும் நமக்கு பிடிச்ச டிசைனில் பெயிண்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த இபாக்சி ஃப்ளோர். இந்த வேலையை செய்கிறது என்னமோ ரொம்ப ஈஸி தான், ஆனால் இதை பண்ணுறதுக்கு நமக்கு அதிகமான கவனமும் தேவை. அதே நேரத்தில் ரொம்பவும் வேகமாக செயல்படணும். ஏன்னா இந்த இபாக்சி ஃப்ளோருக்கு பயன்படுத்துகிற ஈபாக்சி ரெசின் ரொம்பவே சீக்கிரத்தில் ட்ரை ஆகிடுமா, கிட்டத்தட்ட 30-40 நிமிஷத்துக்குள்ள ட்ரை ஆகிடும். இந்த வேலையை செய்யறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ளோர்ல சொல்லப்படுற தரைப்பகுதி ஈவனா இருக்கா லெவல்டா இருக்கான்றதை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஆரம்பத்துல ஈபாக்சி ரெசினுடைய பேஸ் லேயரை கோட்டிங் மாதிரி அந்த சர்ஃபேஸ் ஏரியா முழுவதுமா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெக்கரேட்டிவ் லேயரை ரோலர் யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வேலையில முக்கியமான விஷயமே ஃபைனல் டச் தான். அங்கங்க பிளாக் கலர்ல இருக்கிற ஈபாக்சி ரெசினை வச்சுட்டு அந்த ஈபாக்சி ரெசின்ஸை ரோலர் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஃப்ளோரை பார்த்தோம்னா டிரான்ஸ்பரண்ட் லுக்ல கிளாஸி லுக்ல இருக்கும். இந்த ஒர்க்ல இந்த ஒரு டிசைன் மட்டும் இல்ல, நம்ம என்ன மாதிரியான டிசைன் ஆசைப்பட்டாலும் அதே மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கடல் மாதிரியான அமைப்பு நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா கடல்ல நிறைய மீன்கள்லாம் போற மாதிரி நமக்கு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அதுல நம்ம கால் வச்சு நடக்கும்போது உண்மையாவே நம்ம கடலுக்குள்ள நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டாய்லெட் அக்வேரியம். பெரிய பெரிய பிரில்லியண்டான ஐடியாவை யூஸ் பண்ணி பெரிய பணக்காரங்களானவங்க பெரிய பிஸ்னஸ்மேன் ஆனவங்களுக்கே அந்த ஐடியா அவங்க டாய்லெட்குள்ளே உட்காந்து யோசிச்சிருக்கும் போது தான் வந்திருக்கோம். அப்படிப்பட்ட டாய்லெட்டை நம்ம ப்ளசண்ட்டாக பார்த்துக்க வேண்டாமா, அதுக்காக தான் இந்த டாய்லெட் அக்வேரியமும் உருவாக்கியிருக்காங்க. இந்த டாய்லெட் அக்வேரியமில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த டேங்க் இருக்கும் இல்லையா, அதை டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபிஷ் டேங்க் மாதிரி அமைச்சிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் ஃப்ளஷ் பண்ணும்போது தண்ணி கீழே போயிட்டு திரும்பவும் அந்த டேங்க்கில் ஃபில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணும்போது அதிலிருந்து லைட் எரியிற மாதிரியும் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது லைட் ஆஃபில் இருக்கிற மாதிரியும் நமக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த டாய்லெட்டில் உட்காந்து நம்ம யோசிச்சோன்னா புது புது ஐடியாஸ்லாம் வருமா. ஏன், நீங்கள் கூட இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கே மிகப்பெரிய அம்பானி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது உட் கார்விங். இருக்கிறதுலே ரொம்பவும் டஃப்பான ஒர்க்னா இந்த உட் கார்விங்கை சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ஆர்ட் பண்ணாலும் நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணுறோம் அப்படின்னா விட்டதுலேருந்து திரும்பவும் நம்மளுடைய தவறை திருத்திக்கிட்டு ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த உட் கார்விங்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம முதல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த உட்கார்விங் ஒர்க்கில் முதல்ல நமக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் வேணுமோ அதை வுட்டில் ட்ரா பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் மில்லிங் மிஷின் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வுட்டை கவ் பண்ணி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவர் உட்கார்விங் பண்ணுறதுல ரொம்பவே டேலண்டட்னு சொல்லலாம். அவருடைய திறமையை யூஸ் பண்ணி அவர் நிறைய உட்கார்விங் பண்ணி அதுக்காக அவர் நிறைய பாராட்டுகளும் பெற்றிருக்காரு, நிறைய அவார்டும் பெற்றிருக்காரு. அவர் பண்ண ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது. இதில் ரவுண்டான ஒரு உடன் டேபிளை எடுத்துட்டு அதில் என்ன டிசைன் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மில்லிங் மிஷின் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கவ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஃபைனலாக அதுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணி மல்டி லேயரில் க்ரியேட்டிவாக அதில் கோட்டிங் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த ஒர்க்கை அவர் முடிச்சுட்டு அவருடைய பெட்ரூமில் அவருடைய வீட்டு செவுத்தில் மாட்டியிருக்காரு. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக யூனிக்காகவும் அழகாகவும் இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 3D ரெசின் பெயிண்டிங். ஈபாக்சி ஃப்ளோரில் பண்ண மாதிரியே இதுலேயும் ஈபாக்சி ரெசின்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஃப்ளோரில் நம்ம டிசைன்ஸ் கொடுத்துருப்போம், இதில் நம்ம ஒரு நார்மலான கப்பில் பெயிண்டிங் பண்ண போகிறோம். இந்த ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சமே 7 நாள் ஆகுமா. எதுக்காக இந்த 7 நாள் எடுத்துக்குது அப்படின்னா இந்த கப்பில் ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் ஈபாக்சி ரெசின்ஸை ஊற்றும் போது இந்த ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லேயர் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, குறைஞ்சபட்சம் 7-8 லேயர் கொடுப்பாங்க. ஒவ்வொரு லேயரும் ஹார்ட் ஆகுறதுக்கு 8 மணி நேரம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 நாள் ஆகிடுமா. ஸோ ஆப்வியஸாக நமக்கு தெரிகிறது இந்த மாதிரியான ஒரு ஆர்ட்டை பண்ணுறதுக்கு பொறுமை மட்டும் முக்கியம் இல்லைங்க, அதே மாதிரி நமக்கு கிரியேட்டிவிட்டியான மைண்டும் தேவை. அப்போ தான் நம்மளால் ஒரு சூப்பரான சக்ஸஸ்ஃபுல்லான ஆர்ட்டை பண்ண முடியும்.
நம்ம ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் ஈபாக்சிடிசன்ஸை ஊற்றும் போது நம்மளுடைய மைண்டில் இருக்கிற ட்ராயிங்ஸுடைய கொஞ்சம் பகுதியை வரையணும். அதுக்கப்புறம் அது ஹார்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த லேயர் ஊற்றுவோம். அதில் நம்ம மீதி பாதியை வரையணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 8 லேயர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது தான் நம்மளுடைய ட்ராயிங்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணுமா. அப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது அதில் நம்ம வரைஞ்ச ட்ராயிங்ஸ் அப்படியே பார்க்குறதுக்கு ரியலாக தெரியும். இந்த ஆர்ட்டில் கூட இந்த கப்பில் கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரியும் அதில் ஒரே ஒரு மீன் நீந்திட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஆனால் இதை பார்க்குறதுக்கு ரியலான ஃபிஷ் இருக்கிற மாதிரியே தெரியுதுல. இதுதான் 3D ரெசின் பெயிண்டிங். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஓஷன் ட்ராஷ் கேன். இதை சீ பின் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் நிறைய பேர் பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய குப்பைகளை தூக்கி வீசுவாங்க. இந்த குப்பைகளெல்லாம் ஃபில்டர் பண்ணி இதை பிரித்து எடுக்கிறதுக்காக தான் இந்த ட்ராஷ் கேனை உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ப்ராஜெக்ட் தான் இந்த ட்ராஷ் கேன். இந்த ட்ராஷ் கேனுடைய மெக்கானிசம் என்னென்னா சிம்பிள் ஃபில்டர்ஸ் ஆட்டோமேட்டிக் சக்கிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி கடலில் இருக்கிற சின்ன சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை கூட இந்த ட்ராஷ் கேன் உறிஞ்சி எடுத்துருமா. ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஐடியாவை கவர்மெண்ட் கையில் எடுத்து கொஞ்சம் விரிவுபடுத்தினாங்க. அப்படின்னா கடலில் எந்த ஒரு பிளாஸ்டிக்குமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்தவித குப்பைகளும் இல்லாமல் கடலில் வாழ்கிற உயிரினங்களும் ரொம்பவும் சேஃபாக இருக்கும். நமக்குமே குடிக்கிறதுக்கான தண்ணி ரொம்பவும் சுத்தமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சைக்கிளிங் இன் த வாட்டர். நம்ம நார்மலாக கிரவுண்டில் சைக்கிளிங் பண்ணியிருப்போம். ஆனால் கடலுக்குள்ளேயும் தண்ணியிலையும் சைக்கிளிங் பண்ண முடியும்னா கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த சைக்கிள் பேர் ஷட்டில் பைக்குன்னு சொல்கிறாங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நார்மலான சைக்கிளை கடையிலிருந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 10 minutes கொஞ்சம் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரியான அட்டாச்மெண்ட் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எல்லோ கலரில் இருக்கிற பலூன் மாதிரியான அமைப்பை இந்த சைக்கிளுடைய ரெண்டு பகுதியிலையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சைக்கிளை வச்சு தண்ணிக்குள்ளே சைக்கிளிங் பண்ணலாமா. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃபோல்டிங் மிஷின். நார்மலாக நம்ம எவ்வளோ துணியை வேணாலும் துவைச்சி போட்டுடலாங்க. ஆனால் துவைச்சி காஞ்ச துணியை மடிச்சு வைக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபோல்டிங் மிஷினையே கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச டிஷர்ட்ஸை பார்த்துட்டு திரும்ப கழிச்சு போட்டுருவாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க தான் திரும்பவும் அந்த டிஷர்ட்ஸை எடுத்து மடிச்சு வைக்கணும். ஆனால் இந்த ஃபோல்டிங் மிஷின் இருந்ததுன்னா அந்த மாதிரி மனுஷங்க செய்கிற வேலையை இந்த மிஷினே பண்ணிக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கும் ரோபோட்ஸ் மெஷின்ஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா மனுஷங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பே இல்லாமல் போயிடுங்க. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிவியராகிடும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நேத்திக்கு டேலண்ட் ரிலேட்டடான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு அவங்கவுங்களுடைய டேலண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டேலண்ட் பியானோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு மைண்ட் கேல்குலேஷன் தெரியும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக என்னுடைய மைண்ட்லேயே நான் மேத்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணுவேன். அதே மாதிரி கண்ணு மூடிக்கிட்டே என்னால் பியானோ வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் சிலம், உங்களுடைய டேலண்ட் சூப்பர் தான். அனனி அப்படிங்கிற சிலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஹிந்தி சூப்பராக பேசுவேன், ஹிந்தியில் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் சிலம், சின்ன வயசுலேயே டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மும்பையில் போயிட்டு கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறும், அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடப்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் எத்தனை கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணணும். எந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.